வணக்கம். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இரவு 7:30 இந்த ஆண்டின் ஐபிஎல் ஃபைனல் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. அந்த வகையில் நாளைக்கு நடக்க போற இந்த ஃபைனல் ஆட்டத்தில் ட்ரோஃபியை ஜெயிக்க போறது நம்ம சிஎஸ்கே அணியா இல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியா, இவங்கள யாரு அப்படின்னு ஜோதிட கணக்குப்படி நாளைக்கு மகுடம் சூட போறது யாரு அப்படிங்கிற ஜோதிட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம MS தோனி 7ஆம் தேதி அவர் பிறந்ததால அவருடைய ஜெர்சி நம்பரையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் எண்ணில் நம்ம MS தோனி வச்சிருக்காரு. அதே போல கேதுல சூரியன் ஆதிக்கத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம MS தோனி அவர் பிறந்திருக்காரு. அதே போல நம்ம MS தோனி அவரை எதிர்த்து விளையாட போற இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயான் மார்கன் அவருடைய ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் பாத்தீங்கன்னா அவரும் சூரியன் ஆதிக்கத்துல தான் பிறந்திருக்காரு. அதே போல அவருடைய ஜெர்சி நம்பர் வேணா பாத்தீங்கன்னா 7 அப்படிங்கிற எண்ல இல்லாம இருந்தாலும் 16 அப்படிங்கிற எண்ல தான் இயான் மார்கன் அவரு இருக்கிறாரு. அதனால 6-1 கூட்டினா நம்ம MS தோனி அவரை போலவே 7ஆம் எண் வருது. அதே போல மார்கன் அவரும் பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கத்துல தான் அவர் பிறந்திருக்காரு அப்படிங்கறதும் இப்போ தெரிய வந்திருக்கு. சோ அதனால நாளைக்கு நம்ம MS தோனி மார்கன் இவங்க இரண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவர் இல்ல அப்படிங்கறது கண்டிப்பா நாளைய ஆட்டத்துல வெளிப்படும் அப்படின்னு இப்போ ஜோதிட ப்ரெடிக்ஷன்ல இருந்து தெரிய வந்திருக்கு. ஆனா இதுல அதிர்ஷ்டவசமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது ரொம்பவே மங்களகரமான நாள். சோ மங்களகரமான நாள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதற்கான நிறங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மஞ்சள் நிறம், அதுக்கப்புறமா சிகப்பு நிறம், இந்த இரண்டு நிறங்களும் தான் எப்பயுமே மங்களகரமான நிறம் அப்படின்னு கருதப்படுது. அந்த வகையில நம்ம சிஎஸ்கே அணியின் ஜெர்சி முழுக்கவே பாத்தீங்கன்னா முழுக்க மங்களகரமான நிறமான மஞ்சள் நிறம் நிறைஞ்சிருக்கு. அதே போல நம்ம சிஎஸ்கே அணியின் ஷர்ட்லயும் பாத்தீங்கன்னா சிகப்பு நிறம் கொஞ்சம் இருக்கு. அதே போல பேண்ட்லயும் கொஞ்சம் சிகப்பு நிறம் கலந்திருக்கு. ஆனா இதுக்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் ஜெர்சியில எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளால மஞ்சள் நிறத்தையும் பார்க்க முடியல. அதே போல சிகப்பு நிறம் இருக்கா அப்படின்னு கேட்டா அட்வர்டைசிங் லோகோல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிகப்பு நிறம் இருக்கு. சோ அதனால இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு இப்ப நம்ம பாக்குறப்போ நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கும் KKR அணிக்கும் சம பலம் இருக்கிறதால ஆட்டம் ரொம்பவே பாத்தீங்கன்னா பரபரப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கடைசியா வெற்றி பெற போறது என்னமோ நம்ம சிஎஸ்கே அணிதான். இந்த வெள்ளிக்கிழமை முழுக்க முழுக்க நம்ம சிஎஸ்கே அணிக்குதான் சாதகமா இருக்கு அப்படின்னு இப்போ இந்த ஜோதிட ப்ரெடிக்ஷன்ல இருந்து நாளைக்கு ஜெயிக்க போறது நம்ம சிஎஸ்கே அணிதான் அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. சோ இந்த ப்ரெடிக்ஷனை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.